கல்வி கல்லாமை பற்றி விளக்கம் சொல்லும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இந்த ஜென்மத்தில் தலைவனை பூஜை செய்து வச்சிருந்தால் அந்த ஆன்மா எப்போ அந்த அவர் இறந்து விட்டாலும் அந்த ஆன்மாவை பற்றி இருக்கும் அந்த சிந்தனைகள் உயர்ந்திருக்கும், உணல் உணர்வு மேல் மேலோங்கி இருக்கும். ஆகவே இந்த கல்வி கல்லாம் இரண்டு என்று சொல்லுவான். அது இருக்க சாரங்கள் அதுதான். அரங்கன்றி வட்டாரியற்றே நிரம்பிய நூற்றி நூலின்றி கோட்டி கொள்ளலாம். முத பாடல் தாயக்கோடு இல்லாமல் தாயை விளையாட முடியுமா? தாய போடு தாயம் விளையாடுறோம், சதுரங்கம் விளையாடுவார்கள். ஆடு இது ஆடு பதிமூணு புலி இந்த ஆடு கோழி இது விளையாடுவாங்க. ஆடு பதிமூணு புலி சொல்லுவாங்க. பழைய விளையாட்டு இருக்குது. சீட்டு விளையாடுறதுனாலும் அதுக்கு சீட்டு வேணும், அட்டை ஒன்று வேணும். தாயம் விளையாடவும் கோடு போடணும், எட்டு கோடு பத்து கோடு போடணும். பள்ளங்குழி விளையாடுறதுக்கும் ஒரு இது வேணும், மரம் வேணும். எதுக்கு ஒரு இது அச்சரம் இருக்கும். அரங்கி அரங்கு என்பது இடம். ஒரு இடத்துல வந்து கோடு போடணும், ஒரு இடம் இருக்கணும். அரங்கின்றி வட்டாடியற்று வட்டுன்னா ஜாய விளையாடும் நிரம்பிய அரங்கின்றி வட்டாடியற்று நிரம்பிய நூலின்றி கோட்டி. கோட்டி என்பது சபை. சபை நடுவே ஒருவன் பேச விரும்புவது கல்வி நிறந்த கல்வி நிறைய கல்வி கற்றுக்க வேண்டும். எல்லாவற்றையும் தெரிந்து எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளானா ஏதோ ஒரு ஒன்று ஓரளவுக்கு கல்வி இருந்திருக்க வேண்டும். நிரம்பிய நூலின்றி கோட்டி கொள்ள நல்ல நல்ல அறிவு உள்ளவன் தான் சபையில் பேச வேண்டும். ஆக எதற்கும் ஒரு கல்வி வேணும். ஒரு பேச்சாளராக இருந்தாலும் சரி எழுத்தாளராக இருந்தாலும் சரி எதுக்கும் கல்வி வேணும். நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொள்ளல். ஆக கல்வி வேண்டும். வள்ளுவன் விரும்புகிறான் கல்வி கற்றுக்கொள்ளுங்கள். எந்த வகையிலாவது கல்வியை படிக்க விட்டாவது படிச்சுக்கிட்டு யாதானும் நாடாமல் ஊறாமல் எந்துணியும் சாந்துணியும் கல்லாவரணா. எந்த நாடு எந்த ஊர் நம்ம ஊர் நாடு தானே, சாகரம் மட்டும் படிக்கணும்னு சொல்லுவான். படித்து படித்து படித்தவர்கள் அவர்கள் படிப்பே தேவையில்லை. அது ஞானிகள் திருவடி பூஜை செய்தார். படிக்க வேணாம் கை நாட்டா அதை பற்றி பரவாயில்லை. அகத்தீஷா நந்தீஷா திருமல தேவா கரூர் தேவான போதே போர் முன் நாலு பேரும் மிகப்பெரிய கல்வியாளர்கள். கல்வி கடல். பூஜை செய்தால் தானே வரும். நீ எழுத படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஞானியாவா உணர்த்தப்படும். இதுதான் உண்மை என்று உணர்த்தப்படும். உண்மை உண்மை என்று அறிவதுக்கே உண்மையான கல்வி இருக்க வேண்டும். பொய்யை பொய்யை அறியணும். பொய்யை பொய்யை அறியணும் நிச்சயம் மெய்யை மெய்யன் அறிவான். பொய்யை பொய்யன் அறிவதே சிறந்த கல்வி. பொய்யை பொய்யன் அறிந்தான் மெய்யை மெய்யன் அறிந்தான். தீந்து போச்சு கல்வி, அதுதான் தீந்து போச்சு. ஆக இதெல்லாம் வள்ளுவனுடைய விருப்பம். நாம் எல்லாம் ஜென்மத்தை கிடைத்தேற்று என்றால் பிள்ளைகளை நன்றுக்கு படிக்க வைக்க வேண்டும். தமிழும் படிக்க வேண்டும், ஆங்கிலம் படிக்கணும். தொழில் வேண்டுமல்லவா? உலக மக்கள் தொடர்புகள் ஆங்கிலமும் படிக்கணும், தமிழும் படிக்கணும். தமிழ் படித்தால் தான் தெளிவடைய முடியும். திருக்குறள் தொட முடியுமா? முற்று பெற்ற முடியும் அல்லவா? திருமந்திரம் கடினமான நூல். ஆகவே தமிழை படிக்க வேண்டும், நிலை உயர வேண்டும் சொல்லி அந்த பாடல் நிறைய இருக்கு. நிறைய இருக்குது அது பாடல் நிறைய இருக்குது. இன்னொருத்த சொல்லுவான் கல்லாதவரும் நனி நல்லர் கற்றார் முன் சொல்லாது இருக்க பெரியன். கல்லாதவரும் நனி நல்லர், கல்லாதவர் நல்லவன் தான், நனி நல்லர் மிக்க நல்லவர் தான். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.